நல்ல தகப்பனை எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு சோதரும் கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூடு பேசுகிறதான ஒரு நேரம் இடைபடுகிறதான ஒரு நேரம் நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் பேசும் நீர் இடைபடும் வார்த்தைகளை அனுப்பும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லே லூயா மத்திய எழுந்த சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சொல்லுகிறது கேட்டுக்கு போகும் வழியோ விசாலம் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் பரலோகத்திற்கு போகிற வழி இருக்கு பாருங்க அது இடுக்கன் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கன் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் சிலர் ஆண்டவர் பரலோகத்திற்கு அநேகர் போவார்கள் பாதாளத்துக்கு போகிறவர் சிலர் அப்படின்னு சொல்லாம கேட்டுக்கு போகிற வழி அதில் அநேகர் பிரவேசிக்கிறார்கள் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் போகிறாங்க அப்படின்னு இருக்கு இந்த கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு வழி வச்சுருக்குறாங்க புறஜாதியாரை விட்டுருங்க அவங்களுக்கு அறியாமையில் சொல்கிறாங்க அவங்கள விட்டுருங்க இங்கே கிறிஸ்தவத்தில் பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்க இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க இயேசு நேராக சொல்கிறார் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கன் அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது அது மனுஷனால் கூடாததுதான்டார் சொல்லிட்டு சொல்கிறாரு தேவனால் எல்லாம் கூடும் எவ்வளவோ வழி இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க வரலோவுத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது நரகத்துக்கு போகிறவர்கள் பாதாளத்துக்கு போகிறவர்கள் அநேகர் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர் சிலர் ஏன் சிலர் மாத்திரம் போகிறார்கள் ஏன் பாதாளத்துக்கு அநேகர் போகிறார்கள் இந்த சிலருக்கும் அநேகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டி என்ன சிலர்கிட்ட இருக்குது அநேகர் ஃபாலோ பண்ணுறத சிலர் ஃபாலோ பண்ணுறதில்ல சிலர் செய்கிறத இந்த அநேகர் செய்கிறதில்ல அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அந்த சிலரில் தான் நீங்களும் நானும் இருக்கணும் ஒரு முறை இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருக்கு கோபம் வந்துருச்சு அதெஞ்ச பேர் தான் கொஞ்சம் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்க எல்லாரும் பரலோத்துக்கு போக வேண்டாமா அண்ணா எல்லாரும் தான் ஆசை அப்படி தான் பைபிள் சொல்லுது அதுக்கு தான் பண்ணியிருக்கோம் ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுதே கேட்டுக்கு போகிற தான் நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்லி அப்படியானால் நாம் அந்த சில்லரில் தான் இருக்கணும் நித்திய ஜீவனை அந்த சிலர்ல நம்மளும் இருக்கணும் இப்போது அந்த நித்திய ஜீவனை யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அந்த சிலர் எப்படி இருந்தாங்கன்றத வாசிங்க ஒன்று பேதருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்கும் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நோவா காலத்துல ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது ஏன்னா ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் பத்து தலைமுறை எத்தனை கோடி பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது இல்ல எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு தெரியாது ஆனா வசனம் சொல்றது சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் அதில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு இருக்கு அந்த எட்டு பேரை தவிர அத்தனை பேருமே அழிக்கப்பட்டாங்க எல்லாருமே போயாச்சு இதுதான் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லும் போது அவர் சொன்னாரு அதனா எட்டு பேர் எட்டு பேர் தான் போவாங்கன்னு சொல்றீங்களா நான் எட்டு பேர் தான் போவாங்கன்னு சொல்லல பைபிள் அப்படி சொல்லுது சிலராகி எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் மிச்ச அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் இந்த காக்கப்பட்டவங்களுக்கும் அழிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அந்த வசனமே சொல்லுது ஒன்று பேர் மூணு இருபது சொல்லுது திருப்பி வாசிங்க பார்ப்போம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் ஏறக்குறைய நோவா வந்து நூறு நூத்தி இருபது வருஷம் பிழைய ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னு சொல்றாங்க அவர் அந்த நூத்தி இருபது வருஷம் பேழையை மட்டும் ஆயத்தம் பண்ணல அதே பேருசங்கம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லுது அப்போ நோவா ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் ஆயத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வேலையும் ஆயத்தம் பண்றாரு ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பிரசங்கம் நூறு வருஷம் சொன்னபோது கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் ஜலப்பிரளைய வராம அழிக்காமல் நோவா ஒரு பக்கம் வேலையை ஆயத்தம் பண்ணட்டோம் இந்த ஜனங்கள்லாம் கீழ்படிவாங்களான்னு பார்த்த போது வசனம் தெளிவா சொல்லுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் இன்னைக்கும் பர்சுத்த ஆவியானவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் ஆவியின் கனியோ நீடிய பொறுமை ஆவியானவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் அன்னைக்கு நோவாக்கு ஆயத்தம் பண்ண காட்கள் நூறு நூத்தி இருபது வருஷம் ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷமா தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனா கீழ்படியாமை தேவன் பேலைக்குள்ள வர சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி சில அடையாளங்களையும் சொல்லுகிறார் அந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் போது இவர்கள் கீழ்படியாமல் போனவர்கள் எதுக்கு கீழ்படியாமல் போனவர்கள் நோவாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாமல் போனவர்கள் என்ன சுவிசேஷம் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஒரு ஜலப்பிரளயம் வரப்போது ஒரு அழிவு வரப்போது பேளைக்குள்ள வந்துருங்க என் கூட சேர்ந்து இந்த பேலையை கட்டுங்க நம்மெல்லாம் சேர்ந்து தப்பிச்சிக்கலான்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது அப்படிலாம் வராது என்று சொல்லி தேவனுடைய பொறுமையை இவர்கள் போக்கடித்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் சபை இருக்குது இது நான் சபையை குறித்து மாத்திரம் பேசுகிறேன் உலகமும் அப்படித்தான் இருக்கு சபையும் அப்படித்தான் இருக்கு தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார் என்ன சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு ஏற மாட்டேங்குது அதெல்லாம் நடக்காது அப்படி எல்லாம் ஆவாது இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது கடைசி காலம் சொல்லி ஏமாத்துறாங்க எப்படி தேவன் பொறுமையோட காத்திருக்கிற காலத்தை இவர்கள் அதை போக்கடிக்கிற கூட்டம் கடைசி காலத்துல பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லுவாங்களா அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே இன்னைக்கு அப்படிதான் கூட்டம் இருக்குது இது ஆயத்த மண்டபத்துக்கு பர்லவத்துக்கு போறதுக்கான காலம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனை சந்திப்பதற்கான காலம் இது தோட்டங்களையும் துறவுகளையும் தோப்புகளையும் ஒளிவத்தோப்புகளையும் வாங்குகிற காலம் அல்ல அப்படி இருக்கும் பொழுது தேவன் வருகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு நிருவிசானம் அப்படிலாம் நடக்காதுங்க கையில் வைபில் வச்சிருக்கிறவங்க தான் கையில் வைபில் வச்சிருக்கிறவங்க தான் சொன்னாலும் வரமாட்டேங்க இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா தெரியுமா

இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் உணர்வில்லாத இல்லாத இருதயம் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் ஆண்டவர் சொல்லும் போது அந்த இருதயத்துக்குள்ளே எதுவுமே கேட்காது எவ்வளவு சொன்னாலும் ஏறாது திருப்பி திருப்பி அதையே தான் செய்யும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சுயநீதி வச்சுருப்பாங்க அதுக்கு அவங்க ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் இருக்கிறோம் உண்மை நம்ம இருக்கிறோம் கத்தர் நம்மளை பாதுகாப்பார் அதனால ஜலப்பிரளயம் வராதுன்னு அர்த்தமா பேழைக்குள்ளே பிரவேசித்தால் பேழைக்குள்ளே இருக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பேழைக்கு வெளியே அழிவு இருக்குதே ஜலப்பிரளயம் வருது நீ பேழைக்குள்ள வந்துருன்னு சொன்னா இல்லை கத்தர் காக்குறவர் நான் வெளியே இருக்கிற என்னை இங்கேயும் காப்பார்ன்றதுதான் நிர்விசாரம் இதுதான் உணர்வு இல்லாத இருதயம் இதுதான் கீழ்ப்படியாமை ஆண்டவர் எந்த ஒரு ஆசிர்வாதத்துக்கும் எதுக்கு முன்னாடியும் ஒரு கிரியை கத்தரை எதிர்பார்க்கிறார் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது ஏதோ யாரும் எதிர்பார்க்கிறார் உதாரணமா தலைப்பிள்ளை சாகப்போகு தலைப்பிள்ளை சங்காரம் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் வாசல்ல ஆட்டுக்குடி நத்தம் பூசுங்கன்னாரு இது ஒரு கிரியை இந்த கிரியை இருந்து விசுவாசம் இருந்தாதான் உங்களுக்கு ஜீவன் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது இந்த கிரியை நடப்பிக்காம அதெல்லாம் கர்த்தர் கிருவை உள்ள அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாரு என் வீட்டு வாசல்ல நான் ஆட்டுக்குட்டி நிறத்தம் பூச மாட்டேன்னா சங்கார தூதன் உள்ளே வருவான் ஆண்டவர் ஒன்னு சொல்றார் நோவா எலியா நீ போய் கேரித்தாண்டங்கரையில உட்காந்து கோப்பா அங்கே உனக்கு காகங்களை கட்டளை இட்டேன் ஆண்டவர் தான் காகங்களை கட்டளை இடுக்குறாரே கேரி தாண்டக்கரைங்க வர காக்கா அப்படியே பறந்து பேர் சம்பாவுக்கு வராதா நான் பேர் சம்பா வனாந்திரத்திலேயே உக்காந்துக்கிறேன் வராது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ் படியும் தான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வர முடியும் வருகை வரப்போது அழிவு வரப்போது அதுக்கு நடுவில் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்க போறார் என்ற உண்மைதான் அதற்கு சில கிரியைகளை கத்த நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார் நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்படணும் நோவா கீழ்ப்படிந்து அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான் ஆண்டவர என்னையும் என் குடும்பம் தானே காப்பாற்ற போறீங்க எங்க எங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு மலைக்கு உச்சியில வச்சிருங்களேன் அப்படின்னு அவன் சொல்லலை அவங்க அஞ்சு பேரு எட்டு பேருக்காக வசனம் சொல்லுது முந்நூறு முழ நீளத்தில் ஒரு வேலையை உண்டு பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்கார்ற மாதிரி நம்மள தான் என்ன கேட்போம் எங்கள் எட்டு பேருக்கு எதுக்கு ஆண்டவரை இவ்வளோ பெருசு ஏதோ ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு ரூம் போதாதா ஏதோ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் போதாதா இவ்வளோ பெருசு எங்களுக்கு தேவையா ஆண்டவர் சொல்ற இல்லை நோவா இதை ரெடி பண்ணு இது அதுதான் கீழ்ப்பணிதல் கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கும் பொழுது இன்னைக்கும் அதே நீடிய பொறுமையோட தான் காத்திருக்கிறார் கர்த்தர் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றாரு சில காரியங்களை விட சொல்றாரு சில காரியங்களை செய்ய சொல்றாரு சில காரியங்களை மாத்த சொல்றாரு முடியுதா செய்ய முடியுதா ஒரு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கறது தப்பு இல்ல அதை கன்ஃபார்ம் கேக்கறது தப்பு இல்ல வராம இருக்கிறதுக்கு கேள்வி சில காரியங்களை விட்டு ஆண்டவனை ஆசிர்வதிக்கிறேன்னு சொன்னா இதையே விட முடியாது ஆசிர்வாதமும் வேணும் அதுக்கு ஏத்த மாதிரி தீர்க்க தரிசனம் கிடைக்குமா அதுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரன் கிடைப்பானா அதுக்கேற்ற மாதிரி சபை கிடைக்குமா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட தலையை கொடுத்து அவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கிட்டு ஆ அவர் சொல்லிட்டார் இன்னைக்கு உலகம் இவ்வளோ பெரிய முடிவுக்கு நேராக வந்திருக்கிறது இப்போ உங்கள் ஜப குறிப்பு என்னவா இருக்குது இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது எல்லாம் பாருங்க உலக பிரகாரமாக தான் இருக்கு வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா இதுக்கப்புறம் போஷிக்க மாட்டாரா அவர் செய்வார் ஏற்ற காலம் வரும்போது என்னென்ன தரணுமோ எல்லாம் தருவார் குழந்தையா இருக்கும் போது சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஆண்டவர் நம்ம பெரியவங்களாகும் போது பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு நான் உனக்கு சின்ன வயசுல குழந்தை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன் அதையே நீ தச்சு தச்சு போட்டுக்க பெருசாக்கி போட்டுக்கன்னு சொல்லலையே அதினத்தின் காலத்தில் அதை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு ஆனால் கீழ்ப்படியாமை விஸ்வாசம் அவிஸ்வாசம் இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்குது அதனால தான் சிலர் அதுக்குள்ளே போனாங்க அநேகர் கீழ்ப்படியாதவர்களை போன ஆவிகள் இன்னைக்கு கத்தர் வரும்போது அதான் ஒரு சபைக்கு எட்டு பேர் போவாங்களா ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் போவாங்களா எதிர்பார்க்க முடியுமா அந்த கீழ்படிதல் இருக்குதா நோவாவும் அவன் குடும்பத்திற்கு இருந்த கீழ்படிதல் மிருகங்களுக்கு காட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் நாட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் சுத்தமான மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் சுத்தம் இல்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்படிதல் இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற நமக்கு இல்லை அவைகளெல்லாம் கீழ்படிந்து பேழைக்கு உட்பட்டனன்னு இருக்கு எங்கேயோ இருக்கிற மிருகம்னா ஜோடு ஜோடா புறப்பட்டு வந்து பேழைக்கு உட்பட்டன எந்த மிருகம் நன்மை இல்லாத மிருகம் சுத்தம் இல்லாத மிருகம் அந்த மிருகம் கூட ஆண்டோர் பேச்ச கேட்டு உள்ள வந்துருச்சா ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க ஞானசானம் எடுத்தேன்னு சொல்றவங்க அபிஷேகம் பெற்றன்னு சொல்றவங்க ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு கஷ்டம் சாதகமாக இருந்தா கீழ்படுகிறது சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது அதுக்கே நமக்கு ஏத்த மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னா முடியாது பைபிள் அப்படி சொல்லலை ஒரு இடத்துல கூட சொல்லலை தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பர்லவராஜத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அது கொஞ்சம் இடுக்கம் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுடைய ஆசை பரலோகத்துக்கு இருக்கணும்னு சொன்னா பூமி மேலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஏன் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது நீங்க தேவனுக்கு வேலை செய்யுங்க இதுக்கு தேவையானதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு பரலோகத்தையே ரெடி பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு பரலோகத்துல ஒரு நகரம் கட்டுற ஆண்டவருக்கு பரலோகத்தில் வாசஸ்தலம் கட்டுகிற ஆண்டவருக்கு பூமியில உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரியாதா யோசிச்சு பாருங்க நீங்க பார்க்காத போக முடியாத உங்களால ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் வாசஸ்தலம் செய்கிறார் அப்படி செய்கிற தேவன் நீங்க கொஞ்ச காலம் இருக்க போற இந்த பூமியில எதுவும் செய்ய மாட்டாரா தேவையானதை ஆண்டவரை எனக்கு இத கொடுங்க ஆண்டவரை எனக்கு அதை கொடுங்க ஏன் அவருக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் உங்களை நாங்க என்ன சொல்றோம் கீழ்படிங்கன்றார் ஆண்டவர் இந்தந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க இந்தந்த காரியங்களை விட்டு விலகுங்க அதே மாதிரி தான் தேவன் சொல்லும்போது நீங்கள் பேழைக்குள்ள வந்துட்டால் நல்லது அந்த சிலர் எட்டு பேருக்குள்ள நீங்க இருந்துட்டால் நல்லது நிறைய இன்னொரு குரூப் இருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏங்க என்னமோ இவங்க தான் புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இவங்களுக்கு தெரியாதா தோனிங்க பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு தெரியாதது சாமவேலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது புரியுதா அதுவரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியாதது தெரிய வாய்ப்பு இருக்கிறது அவன் என்ன சொன்னா முப்பத்தி மூணு வயசு உள்ள ஒரு வாலிபன் இவர் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதது எல்லாமே யாருக்கு தெரியலாம் உங்களை விட சின்ன வயசு உள்ளவங்களுக்கு தெரியலாம் நீங்கள் ஒரு சத்தியத்தில் தவறா போயிட்டு இருக்கலாம் அதை திருத்தக்கூடிய ஆள் சின்ன வயசு கூட இருக்கலாம் அதுதான் சொல்றேன் அநேகர் எதுக்கு பின்னாடி போறாங்க இந்த கீழ்படியாமை கூட்டத்துக்கு பின்னாடி போறாங்க ஏன்னா இது இதுதான் ஃபார்முலான்னு இவங்களா நினைச்சுக்கிட்டாங்க இத்தனை ஆண்டு காலமா இதுதான் ஃபார்முலா போல தான் கேட்டா சொல்றது ஏ இவங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் இருக்கிறாரு அவருக்கு தெரியாதா தெரியாது ஏ அவங்களுக்கு பார்த்து வளர்ந்தவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க சத்தியத்துக்குள்ள வராம அப்படி போயிட்டாங்க எதுக்கு ஜோம் பண்ணும் எதுக்கு ஜோம் பண்ணக்கூடாது தெரியாது ஒரு கூட்டமே உட்காந்து ஜோம் பண்ணும் இந்தியாவுக்கு அவரை கொடுங்க இவரை கொடுங்க உட்காந்து ஒரு கூட்டமே ஜோ பண்ணும் எதுக்கு ஜோ பண்றிய தேசத்தின் சேமத்துக்கு ஜோம் பண்ணுங்க தேசத்துக்கு சேமத்துக்கு ஜோ பண்ணுங்க மழை தேவை இப்ப ஜோ பண்ணீங்க மழம் தேவை நல்லது நல்ல விளைச்சல் வேணும் நல்லது இதை உள்ட்ட அவரு ராஜாவா இருக்கணும் இவர் ராஜாவா இருக்கணும் எதுக்கு ஜோ பண்றிய தேவன் ராஜாவாக இருக்கணும் ஜோம் பண்ணுங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக அதுதான் சரியான ஜபம் இஸ்ரேவேலுக்கு யாரு ராஜாவா வரணும்னு எளியா ஜோ பண்ணவே இல்லை எலிசா ஜோம் பண்ணல இருக்கிற ராஜா ரட்சிக பண்ணணும் தான் ஜோம் பண்ணாங்க யோசித்து பாருங்க ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு லேண்டு கொடுக்குறாரு வாங்க ஜோம் பண்ணலான்னா அப்படியே ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும் ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும் உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்க போறாரு யார் யாருக்கெல்லாம் வீடு வேணும் யார் யாருக்கெல்லாம் லேண்டு வேணும் ஏஞ்சி நெல்லுங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஏந்திரிக்கும் அதுவே இப்படி சொல்லி பாருங்க நித்திய ஜீவன் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தால் கத்த நிரப்ப போகிறார் இது முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தில் நிற்பார் எத்தனை பேர் எழுந்திருப்பீங்க ஏன்னா இது ஒரு இடுக்கனான வாசல் கொஞ்சம் தான் போகும் ஒரு நாலு பேர் ஒரு மூணு பேர் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அது விசாலமான பாதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இப்பவும் திரும்பி சொல்கிறேன் அப்போ பூமியில் ஒன்றும் கிடையாதா உண்டு எல்லாம் உண்டு எந்த கூட்டம் போகும் தெரியுமா ஜலப்பிரளையம் வரப்போகுது பேழையை கட்டணும் எப்போ வரும்னு தெரியாது எவ்வளவு சீக்கிரம் நான் கட்டுறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் பாதுகாப்பான இடத்துக்கு போவேன் அவனுடைய தரிசனம் முழுக்க முழுக்க பேளைக்குள் மாத்திரம் இருந்தது அந்த சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் தான் பிரவேசிப்பார்கள் இரண்டாவது கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர் ரசிக்கப்படுகிறவர்களோ நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிக்கிறவர்களோ சிலர் யார் அந்த சிலர் வாசிங்க அப்போச நடபடிகள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க சிலர் அவனை பற்றிக்கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் இப்ப அவளை எவ்வளவு பேர் பற்றி கொண்டார்கள் அந்த முப்பத்தி நாலாம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது சிலராகிய சிலர் அவனை பற்றி கொண்டு ஆனா எவ்வளவு பேர் கேட்டாங்க தெரியுமா வாசிங்க இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் தங்குகிற அந்நியரும் அதாவது அந்த சிட்டியில இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டான் அந்த சிட்டியில இருக்கிற எல்லாரும் வந்துட்டான் கூட அந்த சிட்டியை சாராம கிராஸ் பண்ணுவான்ல டிராவலர் வழிபோக்கன் அடுத்த ஊருக்கு போறவன் அன்னைக்கு நைட் அங்க தங்கியிருப்பான்ல அவனும் வந்துட்டான் அங்கே தங்குகிற யாவரும் அப்பனா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் பாருங்க சரி ஒருவேளை அந்த சிட்டியில் ஒரு ஆயிரம் பேர்னே வச்சுக்கோங்க ஏன்னா பைபிளில் வந்து ஆயிரங்களில் சிறியதுன்னு இருக்குது ஒரு ஆயிரம்னு வச்சுக்கோங்க அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆயிரம் பேரும் அங்கே தங்குகிற ஒரு ஐம்பது நூறு பேருன்னு வச்சுக்கோங்க நான் சொல்றது ரொம்ப சீப்பான கணக்கு பட்டணம்னா நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளவு பேர் இருக்கிறதான ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் அவனை பற்றி கொண்டார்கள் சிலர் மாத்திரம் அவனை பற்றி கொண்டு பேசுகிறது பவுல் அதான் ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க பேசுகிறது பவுலு ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல் பேசினாலும் கூட சிலர் தான் அவனை பற்றி கொண்டார்கள் நாம இன்னைக்கு என்ன சொல்றோம் பவுலின் உபதேசம் அப்படி இருக்கு பவுலின் உபதேசம் இப்படி இருக்கு உண்மை அவனை மாதிரி டெப்தா எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னு பேதுருவே சொல்லிட்டார் அவன் எழுதுறதெல்லாம் பைபிள் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆள் பேசுறார் அவன் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு அடுத்தாமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்பனா இந்த பூமியில வந்ததுல கிரைஸ்டுக்கு அப்புறம் டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் ஊழியக்காரனா யார் தான் பவுல் தான் புதிய ஏற்பாட்டில் அப்பேற்பட்ட பவுல் பேசுறாரு வசனம் சொல்லுது சிலர் மாத்திரம் பற்றிக்கொண்டார்கள் சிலர் மாத்திரம் அப்ப இந்த சிலர் மாத்திரம் பற்றிக்கொள்வதற்கு என்ன காரணம் அவ்வளோ பேர் கேட்டாங்களே அவ்வளோ ஜனங்கள் கேட்டாங்களே அந்த ஜனங்கள்லாம் ஏன் கேட்கல அந்த ஜனங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை போகல ஒரு சிலருக்கு மாத்திரம் பவுல் பேசுனது ஏன் போச்சு அப்படின்னா அந்த இருபத்தோராது வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம் இருபத்தி திருப்பி வாசிங்க அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே எழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை இவன் யார் தெரியுமா புதுசு புதுசா கேட்கணும்னு நினைக்கிறவன் நவமான காரியங்களை நல்லா கேட்பான் சூப்பரா கேட்பான் ஆனா எதுக்கு கேட்பான் தெரியுமா பொழுது போக்குறதுக்கு கேட்பான் உட்காந்து என்டர்டைனிங் இதுக்கு சபை என்பது என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இங்க வந்து பொழுது போக்கிட்டு போவோம் அதுவும் செய்திக்கு மார்க் போடும் இது கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு இது கொஞ்சம் சரியில்லை அவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு இவர் கொஞ்சம் நல்லா பாடுறாரு அவர் பாட்டில் கொஞ்சம் பிசுறு தட்டுது இது வர்றத எதுக்கு வருது தெரியுமா பொழுது போக்குறதுக்கு இது கடமை ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டாங்க என்ன வளர்த்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போயிடணும் அது வந்து ரொட்டீன் ஒர்க்கு கால் திங்கட்கிழமையானா வேலைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போகணும் வேலைக்கு எதுக்கு போகணும் சம்பாதிக்கிறதுக்கு போகணும் சர்ச்சுக்கு எதுக்கு போகணும் நல்லது கெட்டதுக்கு போகணும் சர்ச்சை எதுக்கு வச்சிருக்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு

நான் வந்துட்டேன் நான் இருக்கிறேன் அதுல வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உட்கார்ற இடத்துல உட்காராட்டி பாஸ்டர் என்ன தேடுவார் அதுல ஒரு பெருமை ஆனா ஒரு சிலர் மாத்திரம் சபையில் வசனத்தை பற்றி கொள்ளுகிற கூட்டம் ஒரு சிலர் தான் உட்கார்ந்துருக்கு அவன் பாருங்க இந்த கேட்கிறவனையும் கேட்காதவனையும் நல்லா கண்டுபிடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு அந்த சர்ச்சு பாஸ்டர் இருக்கார்ல அந்த சர்ச் பாஸ்டர் பொதுவா அந்த சர்ச்சி பாஸ்டருக்கு அவர் சபையில யார் செய்தி கேட்க மாட்டாங்கன்றது ஓரளவுக்கு தெரியும் பெரும்பாலும் தெரியாது ஏன்னா இவர் பேசுறதுல அவன் பழக்கப்பட்டுட்டான் அவன் உக்காந்து பாக்கறதுல இவர் பழக்கப்பட்டாரு புரியுதுங்களா அவரு அவன் உட்காந்து பார்க்குற தோரணையிலேயே இவர் என்ன ஆயிட்டாரு பழக்கப்பட்டாரு அவன் கொஞ்சம் சாஞ்சி உக்காந்தான்னு வச்சுக்கங்க பிரதருக்கு உடம்பு முடியல போல முடிஞ்ச உடனே கேட்பாரு என்ன பிரதர் உடம்பு முடியலையா ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்களே சார் உங்கள் பிரசங்கத்தை அவன் கேட்கல சார் உங்கள் பிரசங்கம் அவன் மண்டையில் ஏறல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைசா நகர சாஞ்ச கோபுரம் மாதிரி சாஞ்சிட்டான் ஏன்னா அவருக்கு தெரியாது இவனுக்கும் முடியாது உட்காந்து ஒரு கூட்டம் அந்த அந்த ஸ்தல போதகருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் இந்த காலையில் எழுந்திரிச்சு காப்பி என்னவோ என்னவோமா இருக்கும்பாங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு என்னமோ காலையில் காப்பியே குடிக்கலைங்க ஒரு மாதிரி மண்டை வெடிக்கிதுப்பான் அந்த மாதிரி அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துருந்தோம் அது எதுக்கு உக்கார தெரியாது அவர் சொல்வாரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போல ஒரு என்னமோ மாறு இருக்கு அது என்ன என்னமோ மாறு இருக்கு அப்படினா என்ன அர்த்தம்னா அவனுக்கு அது ரொட்டீன் வேலையாயிருச்சு அவங்களுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபை பொழுதுபோக்குற இடம் இல்லை இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இங்கே உட்காந்து ஜாலியா இருக்கிறதுக்கு இடம் இல்லை ரெண்டாவது நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் இல்லை நவமான காரியங்களை கேட்பது நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை என்ன செய்ய மாட்டோம் இங்க பேச மாட்டோம் தேவன் என்ன பேசுறாரு என்று கேட்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இங்க தேவன் என்ன பேசுறான்னு கேட்க தான் வந்தீங்களே ஒழிய நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பேச நாங்க இங்க ஆள் இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க வருமத ஜெபிச்சுட்டு வரீங்க ஆண்டவரு இன்னைக்கு எப்படியாவது எங்கிட்ட பேசணும் என்ன இடம் நீங்கள் விரும்புகிறதை கேட்கிற இடம் அல்ல உங்களுடைய மாம்சத்தை பண்ணுறதுக்கோ பண்றதுக்கோ இல்லை இடம் கர்த்தர் பேசுவார் உங்கள் ஆத்மாவோடு கூட தேவன் பேசுவார் அதுக்கு நீங்கள் வந்து காத்திருக்கணும் புதுசாக பேசுவாங்களா ஒரு பீரியட்ல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை செய்தி கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு சிலர் என் கூட இருந்தவங்க அப்ப பிரதர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் புதுசாக சொன்னார் டெய்லி ஸ்வீட் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸ்வீட் கடையில் இன்றைக்கி புது பலகாரம் என்ன இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கும் ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா கொடுங்க அப்பா ஆண்டவர் சொன்னார் உன்னை பிசாசு வஞ்சிக்குதுன்னு சொன்னார் பிசாசு வஞ்சிக்குது என்ன வஞ்சிக்குது நான் கொடுக்கறத போய் நீ கொடுக்கறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன் அவன் கேட்கறதை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இல்லை இது எப்படி ஆயிடுச்சு நீங்கள் ஆர்டர் கேட்குறீங்க ஒரு கிலோ கேக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே அவங்க ப்ளூபெரி கேக் கேட்குறாங்க ஏதாவது புதுசா இருந்தா கொடுங்க ஆண்டவரும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திய மகனே எடுத்துட்டு போய் கொடு அப்படி சொல்லுவாரா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் யாருகிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு உள்ளதான பிரசங்கியாருக்கு உள்ளதான ப்ராப்ளம் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க புதுசா எதிர்பார்ப்பாங்க புதுசா பேசணும் ஏதாவது வித்தியாசமா பேசணும் ஒன்றும் வேண்டாம் அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது யார் சொன்னது யோவான் ஸ்தானகன் அடுத்து யார் சொன்னது இயேசு கிறிஸ்து ஆண்டர் சொன்னார் ரெண்டாயிரம் வருஷமாக இவ்வளோ தான் மெசேஜ் ரெண்டாயிரம் வருஷமாக எவ்வளோ மெசேஜ் மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது அவ்வளோதான் மெசேஜ் என்ன புதுசு இங்கே இருக்கு என்ன காரியங்கள் இருக்கு ஆண்டவர் வசனத்தில் வந்து வெளிப்பாடு புதுசாக தராரு அது வேற அது அவர் கொடுக்கறது சுவிசேஷன்னா இவ்வளோதான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா புதுசாக என்ன கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு நீ புதுசு புதுசாக கேப் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய முடியாது தர முடியாது நான் புதுசாக தரும் போது நீ வாங்கிக்க அவ்வளோதான் இங்க தான் மிஸ்டேக் ஆகுது இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டது நவமான காரியம் சில விஷயம்லாம் ஆண்டவர் கொடுக்கும் போது வாங்கிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு புதுசு புதுசாக நவமான காரியங்கள் ஒன்று பொழுதுபோக்குற கூட்டம் இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆண்டவர்கிட்ட ரெண்டு காரியம் இருக்குது வாசிங்க மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசி தன் பொக்கிஷத்துல இருந்து எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு எப்படி எடுத்து கொடுப்பான் வீட்டு எஜமான் புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான் அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியத்துல என்னென்ன இருக்குது புதுசும் இருக்கு பழசும் இருக்கு புதுசு விரும்புறது தப்பு இல்லை ஆனா பழசும் இருக்கும் ரெண்டும் கொடுப்பார் ஆண்டவர் இன்னைக்கு நாம் வெறும் புதுசு புதுசாக இந்த பிரதர் போகும்போது ஒரு வேளை கேட்பாங்க இன்னைக்கு என்ன புது பாட்டு பாட போறீங்க ஏன் புது பாட்டு பாடணும் அப்படின்னா கண்டிஷன் இருக்குது புது பாட்டு பாடுறோன்னு கண்டிஷன் இருக்கா அப்படி ஏதாவது இருக்குதா ஆண்டவர் மேடை ஏறும்போது அவருக்கு என்ன பாட்டு பாட சொல்கிறாரோ அதை அவர் பாடுவார் அதான் பாட்டு சிலரை பார்த்தோடனே உங்களுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா அப்பாடா இவர் வந்துட்டார் ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வருது அவர் வந்தார்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு சிலர் வந்தாருன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது நீங்க என்ன நினைப்பீங்க இவர் வந்திருக்கிறாரு அவர் மூலமாயும் தேவன் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எதுலேருந்து வேணால் வேணா புதுசு வரும் எதுலேருந்து வேணால் வேணா பழசு வரும் நாம இங்க புதுசு கொடுக்குறாரா பழசு கொடுக்குறாரான்னு பார்க்க வரல அவர் எதை கொடுக்குறாரோ அதை நான் வாங்க வந்திருக்கிறேன் இந்த சிலர் இருக்கான் பாருங்க அவன் வெறும் அதை தான் எதிர்பார்த்து வருவான் அவன் யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டான் எது பேசினாலும் கவலைப்பட மாட்டான் அவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்னு இருக்கும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறாரா அது கர்த்தருடைய வார்த்தையா இந்த அநேகர் உட்காந்துருப்பா அப்படியே உட்காந்து மார்க் போடுறது இவரு அவருக்கு பரவாயில்லைங்க அவரை விட இவர் கொஞ்சம் ஊழியக்காரங்களே அப்படி இருக்காங்க ஒன்னு அவர் ஒன்னும் புதுசா சொல்லிங்க அன்னைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்றாரு பின்ன வேற என்ன சொல்றது அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரே நாம இயேசு கிறிஸ்து தான் வேற என்ன நாமத்தை சொல்றது வேணா மாத்தி இந்த காலத்துல சொல்லிக்கலாம் ஏஷுவான்னு சொல்லிக்கலாம் ஏன்னா புதுசா சொல்றாங்க ஆனா எதை சொன்னாலும் இயேசுநாதர் மட்டும் தான் சொல்ல முடியும் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது தெரிஞ்சு கொள்ளுங்க யார் பிரவேசிப்பா தெரியுமா இந்த பொழுதுபோக்குக்கு உட்காந்து கூட்டம் இந்த மார்க் போடுற கூட்டம் இல்ல இங்க உக்காந்துகிட்டு வந்து ஜட்ஜ் பண்ற கூட்டம் புதுசா இருக்கா பழசா இருக்கா இத நீங்க அந்த மெசேஜ்லயே சொல்லிட்டீங்க இது ஏற்கனவே இந்த மெசேஜ்ல வந்துருச்சு வரட்டும் ஏசுநாதரே ஏசாயால சொன்னான்னு சொல்றாரு பவுல் சொல்றாரு அதுல சொல்லி இருக்குதுன்னு சொல்றாரு மத்திய எழுதுறாரு எரேமியா சொல்லி இருக்கிறாருன்னு அவங்களே கோட் எடுத்து தான் சொல்றாங்க ஏன் போன மெசேஜ்ல இருந்து ஒன்னு சேர்த்து சொன்னா தப்பா நான் எனக்கு ஒண்ணு விசுவாசிப்பேன் எப்பவுமே என்ன தெரியுமா எந்த செய்திலும் எப்பேற்பட்ட யார் பேசினாலும் கழுத பேசினா கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது கர்த்தர் நமக்கு பேசுவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலே லோயா கடைசியாய் வாசிங்கள் ஒன்னு குருந்தியார் பத்தாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க ஒன்று குறுந்தியர் பத்து அஞ்சு அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்ட நல்ல கவனிங்க இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள பத்தி பேசப்பட்டிருக்கு அவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு கானானுக்கு போறத பத்தி பேசப்பட்டிருக்கு அந்த இடத்துல வசனம் சொல்லுது அநேக இடத்தில் அவர் எப்படி இல்லையா பிரியமாய் இருந்ததில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு நாலு காரணம் சொல்றாரு ஏன் அவங்க கிட்ட அவர் பிரியமா இல்லன்னு இன்னைக்கும் நாம காணான் பிரயாணம் மாதிரி பரம காணான் பிரயாணம் புறப்பட்டு உலகத்துலேருந்து உலகத்துல இருந்து நம்ம பரலோகத்துக்கு புறப்பட்டு இருக்கிறோம் இப்ப இருக்கிறோம் இந்த பிரயாணத்தில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு சிலர் இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க முதல்ல வாசிங்க ஏழாம் வசனம் வாசிங்க ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து இருந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இது எங்க இருக்குது யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வாசனவாசி பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கு இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இவங்க பிரயாணம் போறாங்க ஆனால் தேவன் எதிர்பார்த்தது என்ன இவங்க கிட்ட அப்படின்னா அவரையே பின்பற்றி கொண்டு எகிப்தில இருந்து காணானுக்கு போவாங்கன்னு பார்த்தா இவங்க நடுவுல என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா தங்கள் கடவுளை விட்டு வேற பக்கம் போயிட்டு வேற முறைக்குள்ள போயிட்டாங்க கண்ணுக்குட்டி வழிபாட்டுக்கு போயிட்டாங்க வேற முறைமைக்குள்ள போயிட்டாங்க அந்த முறைமையில எப்படி இருக்குதுன்னா உட்காந்து நல்லா சாப்பிடுறது நல்லா குடிக்கிறது நல்லா ஜாலியா இருக்கிறது அப்புறமா என்ன பண்றது அப்படியே சந்தோஷமா இருக்கிறது டான்ஸ் ஆடுறது எல்லாம் பண்றது இது கர்த்தருக்கு அறுவருப்பா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது கர்த்தர் என்ன பண்ணாரா வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் சர்ச்சில் அப்படிதான் இருக்கு புசிக்க குடிக்க ஜாலியா இருக்க சர்ச்சுங்கிறது என்ன ஒன்னு பெஸ்டிவல் இல்லையா ஏதாவது திருவிழா பண்டிகை இல்ல திருவிழா அப்படி இல்லையா சர்ச்சில் ஏதாவது விசேஷமான நாட்கள் பர்த்டே மேரேஜ் டே எல்லாம் வச்சுக்கிட்டு சர்ச்சுங்கிறது எப்படி ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது இவன் சர்ச்சுன்றத எப்படி ஆயிட்டா குசிப்பு குடிப்பு விளையாடுற இடம் ஜாலியா இருக்கிற இடம் சாப்பிட்ட மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு போகும்போது சாப்பாடு கொடுக்கறது தப்பே கிடையாது போட்டிருக்கிறாரு ஆனா சாப்பிடுறதுக்காக மீட்டிங் வர பாருங்க அதான் தப்பு நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் இதை விரும்புகிறதில்லை சபை அப்படிப்பட்ட இடம் இல்லை இரண்டாவது அவர்கள் எப்படி இருந்தார்கள் எட்டாவது வசனம் எட்டு அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் வேசித்தனம் என்றால் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சரீரப்பிரகாரமான வேசித்தனம் என்பது ஒரு உறவு இருக்கும் போது இன்னொரு உறவோடு கூட போவது வேசித்தனம் ஆவிக்குரிய விதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா ஒரு உபதேசத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு உபதேசம் உள்ளே வருது அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு உபதேசமும் இருக்கும் போது அது ஆவிக்குரிய விபசாரம் ஒரு கணவன் இருக்கும் போது போது விபச்சாரம் ஒரு உபதேசம் ஒரு கணவர் மனவாளன் இருக்கும் போது இன்னொரு சர்பத்தின் உபதேசம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க அதான் ஆவிக்குரிய வேசித்தனம் அதில் வழி விலகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்றார் பவுல் இன்னைக்கு சபை எல்லா உபதேசத்துக்குள்ளும் போயிட்டு இருக்குது ஒண்ணு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இதுவும் இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தின் உபதேசமும் வருது கொஞ்சம் கொஞ்சம் கள்ள உபதேசமும் வருது அதாவது கிறிஸ்துவே தேவன் இல்லைன்னு சொல்ற உபதேசம் இருக்கு புரியுதா உங்களுக்கு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அதை ஒத்துக்கிறோம் ஆனா அவர் கடவுள் கிடையாதும்பா அந்த உபதேசக்காரனுக்கு பேரும் கிறிஸ்தவன் இங்க ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்த இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்த ஒண்ணு கிடையவே கிடையாது ஒன்னாக இருக்கவே முடியாது கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதவன் அறிக்கை பண்ணாதவன் பொய்யன் அந்தி கிறிஸ்து என்று ஒன்றியவான் சொல்லுது பிதாவாகிய தேவன் உண்டு குமாரன் ஆகிய கிறிஸ்து உண்டு அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தின் மேல் நீடித்த ஆய் வீற்றிருந்தார் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் அவர் கையிலிருந்து புத்தகத்தை வாங்கினார் இருக்கு உட்கார்ந்து யாரு வாங்கினவர் யாரு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அத்தனை பேரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் யார அவர் தான் பிதாவாகிய தேவன் ரெண்டுமே அங்க இருக்கு அவன் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களோடு கூட நம்ம ஒன்னா போகவே முடியாது

வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இவர்கள் இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் கொடுக்கிற ஆகாரத்தினால மனமடிவானவர்கள் தேவன் கொடுக்கிற வழியில மனமடிவானார்கள் அங்க வசனம் இருக்கு அப்புறமா நீங்க படிச்சுக்கொள்ளுங்க இவர்களை குறித்தான் வேதம் சொல்லுது இவர்கள் தேவன் கொடுக்கிற ஆகாரத்துல திருப்தி அடையாதவர்கள் தேவன் ஒரு ஆகாரம் கொடுக்கிறார் மண்ணா கொடுக்கிறார் வனாந்திரத்துல அதுல இவங்க என்ன ஆகல திருப்தியாகலை இவங்க என்ன கேக்குறாங்க எகிப்துல நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அங்க நல்லா இருந்துச்சு இப்ப ஏசு என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங் அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு கூட்டம் இது என்ன கூட்டம் தெரியுமா தேவனுக்கு தேவனு கிட்ட எதையாவது தேடுற கூட்டம் சாப்பாடு போடுறாரு அப்பத்துக்காக தேடுகிற கூட்டம் அவன் அப்பம் கொடுக்கலன்னு முறுமுறுத்தான் இவன் அப்பம் கொடுத்தா தான் தேடுவான் அவர் தெளிவாக சொல்றாரு நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடுகிற கூட்டம் அவரு கொடுப்பார் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் அது அது செய்வார் இதை செய்வார் ஒருத்தர் ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே மீட்டிங்க்கு வராங்க அது அதை விட கொடுமை இன்னொரு கூட்டம் கிறிஸ்தி அதையாவது கொடுப்பாரு இப்போ அடுத்த வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் அப்போ எதுக்கு தேட சொல்றாரு நித்திய ஜீவனுக்கு என்ன தேடுங்க சாப்பாடு கிடைக்குதுன்னு தேடாதீங்க டிரஸ்ஸு கிடைக்குதுன்னு தேடாதீங்க லேண்டு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க வீடு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க இயேசு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பார் வசனம் நேரம் இருக்கு இல்ல சொல்லலை வசனமே இருக்கு மனுஷகுமாரனை தேடாது நித்திய ஜீவனுக்கு தேடுங்க நீங்க நித்திய ஜீவனுக்கு தேடுங்க போஜனமும் சேர்த்து அவரே கொடுப்பார் போஜனம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல ஆனா நீ தேடுகிறது எதுக்காக இருக்க கூடாது அப்பா வீட்டுக்கு வரும்போது பையனுக்கு ஏதாவது என்ன செய்வாரு வாங்கிட்டு வருவார் பொதுவா பையன் என்ன பண்ணுவான் அப்பா வந்தோடனே அப்பா வந்துட்டாரு அப்பா கையில என்ன இருக்கு ஒரு சின்ன பேக் இருக்குது ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு வருவாரு ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வருவாரு ஓடி வருவான் ஒரு நாள் அப்பா கையில அப்பா ஒன்றும் வாங்கிட்டு வரல ஏ அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில பேக் இல்லைன்னு நீ ஒன்னு வாங்கிட்டு வரலையா போங்கப்பா அப்படின்னு போயிட்டானா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்ப அவன் எதுக்கு தேடி இருக்கிறான் என்ன என் கையில் இருக்கிற பேகு தேடி இருக்கிறான் அப்பாவை அவன் தேடலை கையில் பேக் இருந்தாலும் சரி பேக் இல்லாவிட்டாலும் சரி காலையிலேருந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்கலை எங்கள் அப்பா வந்துட்டார் ஒரு நாள் இல்லைன்னா என்ன வந்திருக்கிறது எங்கள் அப்பா அவர் கூட கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி நான் தேடுவது என் எங்கள் அப்பாவை தான் நான் எங்கள் அப்பா கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கும் கொடுக்கறது பிடிக்கும் கொடுக்கா விட்டாலும் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும் இதுதான் உண்மையான அன்பு அதுதான் நித்திய சீவன் அதைத்தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்னைக்காவது ஏசு திருப்பி ஃப்ரீயாக அனுப்பிச்சிருக்கிறாரா எங்கே போ ஏழாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு நாலாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு ஐயாயிரம் பேருக்கு போட்டிருக்கிறாரு சீஷர்கள் மூன்றரை வருஷம் சாப்பாடு போட்டிருக்கிறாரு ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இல்லையாமா இல்லையா யோவானுடைய சீசர் வந்து பர்தாபமாக கேட்குறான் எங்களெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு யோவான் கொள்றான் இவனுங்க நல்லா திங்குறானுங்க இவனுங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங்கே இல்லையான்னு அவர் சொல்கிறாரு மூன்றரை வருஷம் கிடையாது நான் போன பிறகு இருப்பாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் இவனுங்க பத்தாவதுக்கு போகிற வழியில் இருக்கிற வயலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சிக்கிட்டே வேற போவாங்க மீதி வேற இன்னும் சொல்லிடுவார் மீதமானதை கூடை நிறைய அல்லுங்கள் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு அவன் எடுத்து வச்சுக்கிட்டான் அப்பா சோத்திரம் பிரைஸ் தலார் இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவர் கொடுக்குறாரு இது கொடுக்கா விட்டாலும் என் தேவனை நான் தேடுவேன் எது இன்னைக்கு அப்பம் இல்லை என்ன சில ஆண்டவரே நான் அப்பத்துக்காக உங்களை வரல அப்பத்துக்காக உங்கள் பின்னாடி வர என் வீட்டுக்கே போயிருப்பேன் அவ்வளோ ரெண்டு போட்டு நிறைய மீனை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்பத்துக்காக இல்ல நித்திய ஜீவனுக்காக அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிற கூட்டம் கடைசியாக வாசிங்க முடிச்சிடலாம் பத்தாவது வசனவாசி ஒன்னு அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இது எங்க நடந்துச்சு அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு தேசம் ரொம்ப கடினமா இருக்க போக முடியாதுன்னு என்ன செய்தி பரப்பினார்கள் துர்ச்செய்தி பரப்பினார்கள் இப்போ துர்ச்செய்தி பரப்பின அந்த குரூப்பில் பன்னெண்டு பேர் இருந்தாங்க எத்தனை பேர் பேர் மறுநாள் என்ன செத்துட்டான் ரெண்டு பேர் மாத்திரம் தப்பிச்சான் இருபத்தொன்பதாவது வசனம் வாசிங்க இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புண்ணையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை எத்தனை பேரும் செத்து போவீங்கன்டர் ரெண்டு பேர் தான் போவாங்க சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள் ஏன் தெரியுமா தேசம் கடினமாய் இருக்கு அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க அங்கே அரணான பட்டணம்லாம் இருக்கு மற்ற பட்டணத்தை போல அல்ல இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உண்மைதான் ஆனா இந்த பத்து பேருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்னே ஒன்று இருந்துச்சு அவ்வளவு கடினத்திலையும் இந்த பத்து பேர் முடியாது ஆகாது நடக்காது சாவ போகிறோம் எகிப்துலயே செத்து இங்கே வந்தால் சாவனும் முறுமுறுத்தான் இந்த ரெண்டு பேர் சொன்னான் இல்லை இல்லை இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை இருக்கிறார் அவன் கர்த்தர் மேலே இருந்தார் அவன் வாயில முறுமுறுப்பு வரல விசுவாச வார்த்தை வந்துச்சு இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இது வரைக்கும் நடத்தி கொண்டான்ட்டாரு இதுக்கு மேல நடத்த மாட்டாரா நம்மள நடத்திட்டாரு நான் சிறு வயதா இருக்கும் போது நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னை காப்பாத்தினாரு நான் பெரியவனாயி நான் திருமணமாகி எனக்கு ஒரு குடும்பம் வருது இப்பவும் காப்பாத்துறாரு நான் ஒருத்தனா இருக்கும் போதும் காப்பாத்தினாரு திருமணம் ஆகி ரெண்டா இருக்கும் போதும் காப்பாத்தினாரு ஒரு குழந்தை பிறக்கும் போது மூணாகும் போதும் காப்பாத்தினாரு ரெண்டு பிள்ளை பிறந்து நாலாகும் போதும் காப்பாத்தினாரு இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரி நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் எங்க அத்தனை பேரையும் கத்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார் அன்னைக்கு நடத்தினவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அந்த விசுவாசம் வரணும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ன ஆகும் இப்படியே போனா என்ன ஆகும் கையில காசு இல்ல நாளைக்கு என்ன ஆகும் இன்னைக்கு கையில காசு இல்ல நாளைக்கு காசு இருக்கலாமே தேவன் இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கும் காரணம் இருக்கு நாளைக்கு கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்குது உள்ளத்தை ஆரம்பிக்கும் போது உதவி செய்யறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை ஒரு சிலர் தான் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போய் கேட்க அசிங்கமா இருக்கும் கேட்க மாட்டோம் அன்னைக்கு கஷ்டம் ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல கேட்காமலேயே கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு கையை பிடித்தவர் முடிவு பரியந்தம் கைவிடாமல் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிற நம்ம வாயிலிருந்து மட்டும் முறுமுறுப்பு மட்டும் வரக்கூடாது எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் ஒட்டன்ன செத்து தொலையலாம் இது நடந்த சம்பவம் ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் கணவர் எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா தங்க தட்டில் வச்சிருந்தார் எங்க அப்பா என்னை ராணி மாதிரி வச்சிருந்தாரு நாங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பொன் பிள்ளைங்க எங்க அப்பா அப்படி தாங்குவார் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணிட்டா கையை பிடிச்சி தர தரதுன்னு இழுத்துன்னு போயிட்டான் எழுத்துட்டு போய் மாமா அவங்க அப்பா கிட்ட இவங்கள நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி நானும் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை உங்களை மாதிரி வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்ன உடனே அவங்க அப்பா சொன்னாராம் இருபத்தோரு வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியலன்னு தானே அத்தனை பேர்கிட்ட சொன்னேன் ஒரு மாப்பிள்ளந்தான் சொல்லுங்கள் மாப்பிள்ளந்தா சொல்லுங்கள் மாப்பிளந்தா சொல்லுங்கன்னு நீ தான் வந்து மாட்டின உனக்கு கை பிடிச்சி கொடுக்கும் போது நான் அழுதனே ஞாபகம் இருக்குதான்னு சொன்னாரு ஆமா ஆமா பொண்ணு பிரியிரும்னு அழுதிங்க சீச்சி இன்னிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சு நான் அழுதேன்னு சொன்னாராம் எதுக்கு சொல்றேன் எவ்வளவு செஞ்சாலும் சிலருக்கு திருப்தி இல்லை நான் இப்ப ஸ்பிரிச்சுவலா சொல்றேன் தேவன் எவ்வளவு செய்கிறாரு எவ்வளவு செய்கிறாரு நம்மளையும் நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து காப்பாத்தி நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிச்சு இன்னைக்கு வெறும் சைக்கிள்ல போக வழி இருந்தால் நமக்கு ஒரு டூ வீலரையோ போர் வீலரையோ ஏதோ ஒண்ணு கொடுத்து ஆசீர்வச்சிருக்க இன்னும் ஒரு அப்படி இருக்கலாம் இன்னும் தரல ஆண்டவர் சொல்றாரு இவங்க எல்லாம் காணானுக்கு போகவே மாட்டான்டா ஏ நான் கொடுக்கறதுல ரெண்டு பேர் திருப்தியா இருந்தா மத்தியா ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு பயப்படாதீங்க சந்தோஷ் அந்த ரெண்டு பேர் கண்டிப்பா பரல குத்துக்குள்ளே முறுமுறுக்கிற அநேகர் மடிந்து போவார்கள் கர்த்தரடத்துல இருக்கிற சிலர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கும் அதுல அநேகர் போவார்கள் ஆனால் இடுக்கனான வாசல் வழி கொஞ்சம் பேர் தான் சிலர் தான் போவார்கள் ஆனால் அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் அலையலூயா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா நம்ம எல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் நாம் அந்த சிலர்ல தான் இருக்கணும் பேளைக்குள் பிரவேசித்த சிலர் ஏன் அநேகர் பிரவேசிக்கல அவர்கள் கீழ்ப்படியாமல் போனவர்கள் நிர்விசாரமானவர்கள் உணர்வில்லாத இருதயம் உடையவர்கள் அவர்கள் வேலைக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் பவுல் பேசினதை சிலர்தான் விசுவாசித்தார்கள் ஏன் அநேகர் விசுவாசிக்கவில்லை அவர்கள் பொழுதுபோக்குக்காக செய்தி கேட்கிறவர்கள் அவர்கள் புதுசு புதுசாக இருக்க வேண்டும் நவமாக வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் விசுவாசிகளாய் மாற மாட்டார்கள் தேவன் பேசுவதை விரும்பணும் அது புதுசு இருக்கும் பலசூ இருக்கும் கடைசியாய் காணானுக்குள்ளே சிலர் தான் பிரவேசித்தார்கள் அநேகர் வழியிலே மடிந்து போனார்கள் காரணம் ஒரு சிலர் விக்கிரகாராதனைக்காரர் உபதேசங்களை மாற்று மாற்று உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் ஒரு சிலர் பரிசித்து பார்க்கிறவர்கள் ஒரு சிலர் முறுமுறுக்கிறவர்கள் இவர்களெல்லாம் பிரவேசிக்க மாட்டார்கள் நாம அந்த காலேபு போல யோசுவாவை போல விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கணும் கர்த்தர் கொடுத்தாலும் சோத்திரம் கொடுக்கா விட்டாலும் சோத்திரம் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இன்னைக்கு அவர் கொடுக்கிறது ஏன் பார்வைக்கு குறைவா தெரியும் ஆனா அவர் பார்வைக்கு இது போதும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு நாள் வரும் நான் நினைக்கிறபடி நிறைவாய் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை குறைவுல விடுறதே இல்லை அவரை நோக்கி பார்த்த நம்ம வெக்கப்பட்டு போனதே இல்லை நான் தைரியமாய் சாட்சி சொல்லுவேன் நான் இந்த இயேசுவை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கையை பிடிச்சேன் இன்னைய வரைக்கும் இயேசு எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஒரு நாளும் அவர் எனக்கு தீங்கு செய்ததே கிடையாது என்னை கைவிட்டது கிடையாது என்னை துக்கத்தில் விட்டது கிடையாது என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அந்த தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய இருக்கிறார் நம்முடைய இருக்கிறார் ஒப்பு குடும்பமா தேவ சமூகத்துல நான் அந்த சிலராக இருக்கணும் ஆண்டவரே நான் காணானுக்குள்ளே பிரவேசிக்கிற சிலரா இருக்கணும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற அது கொஞ்சம் இடுக்கனான வாசல் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் செய்யும் எனக்கு பக்கத்துல இருக்கிற புற மாதிரி நான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது தேவையான அப்படியே லாவிஷா லக்ஸூரியா செலவு பண்ண முடியாது பரவாயில்ல நான் பிரவேசிக்கிறது இடுக்கனான வாசல் ஆனா நான் முடிவு செய்ய போறது நான் முடிக்க போகிறது நித்திய ஜீவன் அவர்கள் ஒருவேளை இன்னைக்கு விசாலமான பாதையில போலாம் அவர்கள் முடிவோ கேடு ஒப்பு கொடுத்துச்சோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இடுக்கனான வாசல் வழி பிரவேசிக்க சொன்னீங்க ஆனா அந்த வாசல்ல கூட நீங்க தான் வாசலா இருக்கிறீங்கப்பா உங்க தோல் மேலதான் எங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து போனீங்க நீங்க எங்களுக்கு பாதைகளை கரடு கரடுமுரடா இருந்த கல்வாரி பாதையை நீங்க நடந்து எங்களுக்கு சரி பண்ணிட்டீங்க சிலுவையை நீங்க சுமந்துட்டீங்க இனி நாங்க உங்களுடைய பாதையை பின்பற்றி வந்தா போதும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம் அதை நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பித